ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் ஃபைவ் கொஷின்ஸில் வந்து பார்ட் எயிட்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் கொஷின் போயிடலாம் தென் ஆப்பிரிக்காவில் எந்த ரயில் நிலையத்தில் காந்தி காந்தி வந்து ரயிலில் இருந்து வெளியேற்றப்பட்டார் ஸோ உங்களுக்கு தெரியும் காந்தியடிகள் வந்து இந்தியாவில் வந்து இந்த போராட்டங்கள் சத்தியாகிரகம் இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்தது எல்லாமே நமக்கு தெரியும் அத் அங்கேயுமே சவுத் ஆப்ரிக்காலையுமே வந்து அவர் வந்து என்ன போராட்டத்துக்குலாம் போராட்டத்துலலாம் ஈடுபட்டார் அங்கேயும் வந்து ஒரு சத்தியாகிரகம்லாம் நடத்தியிருக்கார் சரிங்களா ஸோ அப்படி பண்ணிகிட்டு அவர் வந்து ஒரு ரயில் நிலை அதாவது ஃபஸ்ட் கிளாஸில் வந்து உட்காந்து அவர் பயணிச்சுட்டு இருந்துருப்பார் அப்போ அவர் வந்து அந் அதிலிருந்து என்ன பண்ணிருவாங்கன்னா வந்து காந்தி காந்தியடிகளை வந்து வெளியேற்றப்படுவாங்க சரிங்களா அது எந்த ஸ்டேஷன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீட்டர் மரிட்ஸ்பர்க் ஓகேங்களா பீட்டர் மரிட்ஸ்பர்க்கில் இருந்து அந்த ஸ்டேஷன்லேருந்து இருந்து தான் வந்து காந்தியடிகளை வந்து வெளியில் இறங்க சொல்லி வெளியில் தள்ளியிருப்பாங்க சரிங்களா ஸோ அந்த டைமில் சவுத் ஆஃப்ரிக்காவில் என்ன நல்லா அவர் பண்ணார் அவர் வந்து அவர் ஈர்த்த புக்ஸ்லாம் என்னென்ன அது எல்லாமே வந்து இந்த எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு ஆப்பிரிக்காக்கு எப்போ அவர் போனார் அப்படின்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணு ஏப்ரல் அந்த டைமில் தான் வந்து தென்னாப்ரிக்காவில் இருந்தார் சரிங்களா அங்கேயும் வந்து தென்னாப்பிரிக்காலேயும் வந்து அந்த இனவெறி வந்து ரொம்ப வந்து பரவி இருந்துச்சு அதாவது இந்த கருப்பர்கள் இனவெறி அந்த என்ன சொல்கிறது ஒயிட் பீப்புள் பிளாக் பீப்புள் அப்படின்ற மாதிரி அந்த இனவெறிகள் வந்து நிறைய பத் பரவி இருந்துச்சு சரிங்களா ஸோ அதுக்கெலாம் வந்து இவர் என்ன பண்ணாருன்னா வந்து ஏன்னா போராட்டம் அதாவது நிறைய அந்த அங்கே போயிட்டு நிறைய போராட்டங்கள் சவுத் ஆப்ரிக்காலையும் நிறைய போராட்டங்கள் எல்லாமே பண்ணியிருக்காரு சரிங்களா அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வந்து முதல் வகுப்பு பெட்டியிலேருந்து அவர் வலுக்கட்டாயமாக வந்து என்ன பண்ணாங்க அந்த ஸ்டேஷனில் இறக்கி விட்டாங்க சரிங்களா ஸோ அந்த டைமில் வந்து அவர் வந்து ஒரு மூணு எழுத்தாளர்கள் வச்சு ரொம் அந்த அந்த மூணு புக்கு வந்து ரொம்ப கவர்ந்துச்சு அந்த மூணு புக்கோட எழுத்தாளர்களும் வந்து அவருக்கு வந்து அந்த வேர்டிங்ஸ் எல்லாமே ஓகேங்களா அவர் எழு அந்த புக்கில் இருக்க வேர்டிங்ஸ் எல்லாமே வந்து அவர் ரொம்ப வந்து ஈர்த்துச்சு அந்த எழுத்தாளர்களுடைய பெயர் அந்த புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டால்ஸ்டாய் ஓகேங்களா அவருடைய எழுதிய புக் வந்து கடவுள்களின் அரசாங்கம் உன்னில் உள்ளது ஓகேங்களா கடவுள்களின் அரசாங்கம் உன்னில் உள்ளது கண்டிப்பாக கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதெல்லாம் ஓகேங்களா உன்னில் உள்ளது இன்னொருத்தர் பேர் வந்து ஜான் ர ரஸ்கின் ஓகேங்களா ஜான் ரஸ்கின் இவரோட புக் வந்து அன் திஸ் லாஸ்ட் அதுக்கப்புறமா தாரோ இவரோட புக்கு வந்து சட்ட மறுப்பு சிவில் டிஸ் ஓகேங்களா இந்த மூணு பேர் இந்த மூணு எழுத்தாளர்களுடைய இந்த மூணு புக் வந்து அவர் அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்ச புக் ஓகேங்களா அதுக்கப்புறமா வந்து ஸோ அந்த தென்னாப்பிரிக்காவில் வந்து நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஒப்பந்த தொழிலாளர்களாக வந்து இருந்திருப்பாங்க அவங்க மேலேயும் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்து வரி விதி விதிச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாம் ரத்து செஞ்சு ஒரு ஒப்பந்தம் வந்து அந்த வரிகள்லாம் ரத்து செஞ்சு ஒரு ஒப்பந்தம் வந்து போட்டுச்சு போட்டாங்க அந்த ஒப்பந்தத்தோட பேர் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மத்ஸு ஓகேங்களா ஸ்மத்ஸ் காந்தி ஒப்பந்தம் ஓகேங்களா அவர் இதில் இதில் வந்து பெரிய பங்கு வந்து இவருக்கு இருக்குது ஓகேங்களா ஸோ ஸ்மத்ஸ் காந்தி ஒப்பந்தம் வந்து அந்த டைமில் யார் யாருக்காக அவர் எது அந்த வரிலாம் கொடுத்துட்ருந்தாங்கல்ல அதாவது ஒப்பந்த தொழிலாளர்களுக்கு வந்து வி விதிக்கப்பட்ட அந்த தலைவரியை வந்து போக் நீக்கிறதுக்கு ஓகேங்களா ரத்து செய்கிறதுக்கு வந்து இந்த ஸ்மட்ஸ் காந்தி ஒப்பந்தம் வந்து போட்டப்பட்டுச்சு ஓகேங்களா ஸோ இது எல்லாமே வந்து இது சம்மந்தப்பட்ட அந்த தென்னாப்பிரிக்காவில் காந்திகள் காந்தியடிகள் இருந்த சிலப் இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் கீழ் காண்பானவற்றுள் எது குடியரசுத் தலைவர் ஆவதற்கான தகுதி கிடையாது விச் ஒன் இஸ் நாட் அ குவாலிஃபிகேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள் முப்பத்தி ஐந்து வயது நிறைவு செய்திருக்கிறதாக இருக்க வேண்டும் கரெக்டு மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் ஸோ இது வந்து தப்பு இது வந்து ராஜ்யசபாவில் இல்லை மக்களவை லோக்சபா ஓகேவா மக்களவை தகுதி வந்து அவருக்கு பெற்றிருக்கணும் ராஜ்யசபான்றது வந்து யாருக்கு வரும் அப்படின்னா வைஸ் ப்ரெசிடென்ட்டுக்கு வரும் துணை குடியரசுத் தலைவருக்கு தான் வரும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் பாருங்கள் இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும் கரெக்டு ஆதாயம் தரும் எந்த பதவி ஏதும் வகிக்கக்கூடாது அதுவும் கரெக்டாக ஸோ பி தான் வந்து தப்பு ஓகேவா ஸோ இதுவும் எதனால் இது யாருக்கு வரும் இந்த மாநிலங்கள் உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும் வந்து எதுக்கு வரும் அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் அவர்களுக்கு தான் வரும் சரிங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம் நிறைய நம்ம குடியரசுத் தலைவர் வந்து நிறைய நான் வந்து பாயிண்ட்ஸ் சொல்லிவிட்டேன் அதனால தான் நெக்ஸ்ட் கொஷின் போகிறோம் சரிங்களா நெக்ஸ்ட் பாருங்க இந்தியாவில் நில சீர்திருத்தங்களுக்கான அவசியம் என்ன வை வாட் வாஸ் த நீட் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் விவசாய நிலம் பிரிக்கப்பட்டது அதுக்கப்புறமா வந்து ஒரு நபருக்கான விதிக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து வருகிறது உற்பத்தி திறன் குறைந்து வருகிறது ஸோ எதனால் வந்து நில சீர்திருத்தம் வந்து அவசியப்பட்டுச்சு அப்படின்னா விவசாய நிலம் பிரிக்கப்பட்டதுனால தான் ஓகேவா மெயினாக அதனால தான் அதுக்கப்புறமா உற்பத்தி திறனும் வந்து குறைஞ்சி வந்துகிட்டே இருந்தது அதனால தான் வந்து அந்த தீ சீர்திருத்தங்கள் வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்ட்டு பண்ணாங்க செகண்ட் ஒன் பாருங்களேன் சம்மந்தமே இல்லாமல் ஒரு லைன் ஒரு நபருக்கான விதைக்கப்பட்ட நிலத்தின் பரப்பளவு அதிகரித்து வரும் ஸோ அது அதிகரித்ததுனால நில சீர்திருத்தம் எடுத்துகிட்டு வரோம்னா இல்லை இது தப்பு ஸோ ஒன் அண்ட் த்ரீ மட்டும்தான் கரெக்டு செகண்டு தப்பு ஸோ ஒன் அண்ட் த்ரீ கரெக்டு செகண்டு தப்பு ஓகேங்களா ஸோ இதான் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இதெல்லாம் வந்து இதெல்லாம் வந்து உங்களுக்கு புக்கில் இதே சேம் பாயிண்ட்டாக இல்லை ஆனால் நில சீர சீர்திருத்தம்ன்ற ஒரு டாபிக் இருக்குது ஓகேங்களா அதுலேருந்து தான் கேட்டிருக்காங்க சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் இது அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க ஓகேங்களா ஃபோர்த் கொஷின் ராஷ்டிர கூடர்கள் ஓகேங்களா அது வந்து அதிக எண்ணிக்கையான கோட்டைகள் வந்து அவங்கக்கிட்ட இருந்தது சோழர்கள் வந்து கிராம உள்ளூர் தன்னாய்ச்சி பல்லவர்கள் வந்து பல்லவர்கள் அப்படின்னாலே வந்து கட்டடக்கலை தான் ஓகேங்களா பல்லவர்கள் நெக்ஸ்ட்டு சாளுக்கியாஸ் வந்து வேசரா கட்டடக்கலை ஓகேங்களா வேச அவங்களோட ஸ்டைல் வந்து வேசரா கட்டணக்கலை ஓகேவா நெக்ஸ்ட்டு பாருங்க இதுக்கு ஆன்சர் வந்து அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படி அப்படியே டேரெக்டாகவே கரெக்டாக மேட்ச் ஆயிருக்கு எல்லாமே ஸோ ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க ராஷ்ட்ரக்கூடர்கள் வந்து அதிக எண்ணிக்கலான கோட்டைகள் சோழர்கள் வந்து கிராம உள்ளூர் தன்னாட்சி பல்லவர்கள் வந்து கட்டடக்கலை ஆதரவு சாளுக்கியர்கள் வந்து வேசரா கட்டடக்கலை ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் அக்பர் பற்றின எது எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து விச் இஸ் நாட் கரெக்ட் அபவுட் அக்பர் எது வந்து தவறான கருத்து ஓகேங்களா அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார் அக்பர் ரூமதியை பாஸ் இருந்து கவர்ந்தார் பைரம்கானை அக்பர் கொன்றார் அக்பர் சித்தூரை கொள்ளையடிப்பதற்காக படையெடுத்தார் ஸோ இதில் எது கரெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு அக்பர் அவரது தாயாரால் கவரப்பட்டார் அது மட்டும்தான் கரெக்டு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் ராங்கு செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்களேன் அக்பர் ரூப்மதியை பா பாஸ் பகதூரிடம் கவர்ந்தார் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு அங்கே அப்படின்னா முகலாய படைகள் வந்து என்ன பண்ணாங்கன்னா பஸ் பகதூர்ன்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா மால்வாவோட கடைசி கடைசி சுல்தான் தான் வந்து மால்வாவோட கடைசி சுல்தான் தான் வந்து பஸ் பகதூர் ஓகேங்களா கடைசி சுல்தான் அவர் ஓகே அவருடைய மனைவி தான் வந்து ரூப்மதி ஓகே அவங்க காதலித்து அவர் அவங்களே வந்து அவர் மறந்துக்கிட்டார் ஓகே யார் பஸ் பகதூர் ஸோ கடைசி சுல்தான் எந்த டைம் அவரோடங்க பீரியட் வந்து ஃபிஃப்டீன் ஃபிஃப்டி ஒன்லேருந்து ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஒன் வரைக்கும் அவர் வந்து மால்வாவோட கடைசி சுல்தானாக இருந்தார் சரிங்களா அப்போ என்ன பண்ணாங்கன்னா இராணுவ முகலா முகலாயரோட இராணுவ படைகள் வந்து மால்வாவை வந்து தாக்கி தாக்கிகிட்டே இருந்தாங்க அப்படி தாக்கப்படும் போது மால்வா வந்து என்ன ஆயிடுச்சு மால்வா வந்து தாக்கிட்டாங்க சரிங்களா அந்த டைமில் வந்து பஸ் பகதூர் வந்து என்ன பண்ணிடுறாங்க ச இறந்துடுறாங்க ஓகேங்களா தாக்கப்பட்டு இறந்துடுறாங்க அப்படி இருக்கும்போது தான் என்ன பண்ணுறாங்க இந்த ரூப்மதி அவங்க இருக்காங்க தெரியுமா அவங்க வந்து அவங்கள காப்பாற்றுறதுக்காக தனக்கே தான் விஷம் குடித்து அவங்க இறந்துடுறாங்க இதுதான் வந்து அங்கே நடந்துச்சு ஸோ அக்பர் போய் ரூப் ரூப்மதியை வந்து போய் கொண்டுட்டுலாம் வரல ஓகேங்களா ஸோ இதான் அதோடய ஸ்டோரி நெக்ஸ்ட் பாருங்கள் பைரம்கானை அக்பர் கொன்றார் பைரம்கான் அக்பரை கொள்ளலை பைரம்கான் வந்து என்ன பண்ணுவார்னா மெக்காக்கு அனுப்புவார் பைரம்கான் அக்பர் வந்து மெக்காக்கு அனுப்புவார் பைரம்கானை அப்போ அனுப்பும்போது ஆப்கான் ஆப்கானியர் யாரோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணிவிடுவாங்க அவரை கொன்னுடுவாங்க ஓகேங்களா அப்போ அக்பர் கொண்டில் ஆப்கானியர் ஓகேங்களா ஆப்கானியர் தான் வந்து பைரம்கானை கொன்னுது அதே மாதிரி தேர்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் அக்பர் சித்தூரை கொள்ளை அடிப்பதற்காக படைத்தார் அவர் வந்து சித்தூரை அட்டாக் பண்ணார் ஆனால் கொள்ளை அடிக்கிறதுக்காக அட்டாக் பண்ணல அவரோட ட்ரெஷ் அவரோட என்ன சொல்கிறது அவங் அவங்க கேப்சர் பண்ண பிளேசஸை வந்து விரிவுபடுத்துறதுக்காக தான் வந்து அவர் வந்து சித்தூரை வந்து அட்டாக் பண்ணார் ஓகேங்களா அது அதுதான் தவிர கொள்ளை அடிக்கிறதுக்காக கிடையாது சரிங்களா ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான் கரெக்டு மற்ற மூணு ஸ்டேட்மெண்ட்டும் வந்து தப்பு ஓகே இதில் கான் பைரம்கான் கான் பைரம்கான் இருக்காங்கள்ல அவங்களுடைய மகன் தான் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருடைய பேர் பே அவரோட பேர் வந்து அக்பர் அப்துல் சாரி அப்துர் ரஹீம் ஓகே அப்துர் ரஹீம் யாரோட மகன் பேர் பைரம்கான் மகன் பேர் வந்து அப்துர் ரஹீம் இவர் என்ன பண்ணாருனா இவர் இறந்ததுக்கு அப்புறமா அக்பர் அவையில் இவருக்கு இவருக்கு வந்து தனியாக வந்து அவருக்கு சிறந் அவரோட அவரோட டேலண்ட்டை அங்கீகரிக்க வகையில் அக்பர் வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு ஃபேமஸ் போயட்டாக வந்து அவருக்கு மாற்றிட்டார் அவரை ஃபேமஸ் போய்ட்டாக அவரோட அவையில் மாற்றிட்டார் அரசவையில் அதுக்கு அவருக்கு பட்டமும் கிடச்சிது என்ன பட்டம் அப்படின்னா கான் ஹீ கணான் ஓகேங்களா கான் ஹீ கணான் இது வந்து ஒரு கொஷினாக கேட்டிருக்காங்க காணி கனான் யார் அப்படின்ட்டு அது யார் அப்படின்னா அவருடைய பெயர் வந்து அப்துல் அப்துர் ரஹீம் அவர் வந்து யாருடைய பையனா பைரம் கான் அவர்களுடைய பையன் இவர் வந்து ஒரு ஃபேமஸ் போயட் எது என் அரசவையில் அக்பர் அரசவையில் ஃபேமஸ் போயட் சரிங்களா ஸோ இந்த இன்ஃபர்மேஷனும் பார்த்துக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் தவறான கூற்றினை தேர்வு செய்க வேலுநாச்சியார் ராமநாதபுரம் அரசரான செல்லமுத்து சேதுபதியின் மகளாவார் கரெக்டு விஜயநகரத்தில் அறிமுகமான தங்க நாணயம் பகோடா எனப்பட்டது கரெக்டு மருது சகோதரர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் திருச்சிராப்பள்ளி பேரறிக்கையை வெளியிட்டனர் கரெக்டு நெக்ஸ்ட் இது பாருங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதி பதினாறாம் நாள் பூலிதேவரின் முக்கியமான மூன்று கோட்டையான நெற்கட்டும் சேவல் ராமநாதபுரம் சாத்தூர் மகு மருது சகோதரிகளும் அசமாயின ஸோ இந்த லைனே வந்து தப்பு மூன்று கோட்டைகள் வரைக்கும் கோட்டை வந்து கரெக்டு மூன்று கோட்டை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெற்கட்டும் சேவல் அது கரெக்டு ஓகேவா செகண்ட் ஒன் என்ன அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா வாசுதேவநல்லூர் ஓகேங்களா வாசுதேவநல்லூர் அதுக்கப்புறமா பனையூர் இதுதான் வந்து பூலிதேவருடைய முக்கியமான மூணு கோட்டை இது வந்து யார் யாருக்கிட்ட போச்சு அப்படின்னா மருது சகோதரர்கள் கிடையாது யூசுஃப் கான் ஓகேங்களா யூசுஃப் கான் அவர்கள் தான் வந்து இந்த மூணு கோட்டையை வந்து கிட்ட இருந்து கைப்பட் அதாவது அவங்க கட்டுப்பாட்டுக்கு யூசப் கான் கட்டுப்பாட்டுக்கு போயிடுச்சு என்னைக்குன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறு அப்போ சரிங்களா ஸோ இப்போ கான் பற்றி சில இது பார்க்கலாம் யூசுஃப் கான் வந்து யூசஃப் கான்க்கு இன்னொரு பட்டம் இருக்கு அவர் பேர் என்னென்னா கான் சாஹிப் அப்படின்ட்டு சொல்லுவாங்க கான்கு வந்து கான் சாஹிப் சொல்லுவாங்க அவர் வந்து முஸ்லீம் மதத்துக்கு மாறத்துக்கு முன்னாடி அவருடைய பெயர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மருதநாயகம் ஓகேங்களா கான் தான் வந்து யார் மருதநாயகம் ஸோ இவர் வந்து புலித்தேவருக்கு வந்து என்ன பண்ணிடுவார் துரோகம் பண்ணிடுவார் அதனால் வந்து இவரை வந்து என்ன பண்ணிடுவாங்க நைன்டி செவன்டீன் சிக்ஸ்டி ஃபோர் அப்போ இவர் என்ன பண்ணிவிடுவாங்க நம்பிக்கை துரோகம் பண்ணதுனால தூக்கில் போட்டுருவாங்க சரிங்களா கானை தூக்கில் தூக்கில் போட்டுடுவாங்க ஸோ பிரிட்டிஷ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணார் அப்படின்ற ஒரு இதோடு தூக்கில் போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு பூலித்தேவர் பூலித்தேவர் பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் வந்து எங் எப்போ இருந்து எப்போ ஆட்சி புரட்சி செய்த காலம் எவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சிலேருந்து ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு வரைக்கும் இவரோட புரட்சி காலம் ஓகேங்களா அப்போ தான் வந்து களக்காடு போர் வந்து நடந்தது கலக்காடு போர் ஓகே இந்த டைம் யாருக்கும் யாருக்கும் நடந்துச்சுன்னா இந்த போர் பூலித்தேவர்க்கும் மாஃபுஸ்கானுக்கும் ஓகேங்களா பூலித்தேவர்க்கோ மாஃபுஸ்கானுக்கும் வந்து நடந்துச்சு இதில் வந்து யார் வெற்றி பெற்றாங்கன்னா பூலித்தேவர் வெற்றி பெற்றாங்க மாஃபுஸ்கான் வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க சரிங்களா எதில் களக்காட்டு போரில் ஓகேங்களா பூலித்தேவரோட வீழ்ச்சி எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு டைமில் வீழ்ச்சி அடைஞ்சிச்சு யாரால் இவர் வந்து தோற்கடிச்சப்பட்டா தோற்கடிக்கப்பட்டார் பூலித்தேவர் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க அப்படின்னா கேப்டன் கேம்பல் ஓகேங்களா கேப்டன் கேம்பல்னால் வந்து தோற்கடிக்கப்பட்டாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு ஸோ நோட் பண்ணிக்கோங்க ஓகே நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இது நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டு இதில் பார்த்தது தான் ஒரு ரூபாய் பட் படியரசு திட்டம் நடைமுறைப்படுத்த படுத்தப்பட்ட நகரங்கள் ஸோ இது வந்து இந்த படியரிசி திட்டம் வந்து யார் கொண்டுட்டு வந்தாங்க அண்ணா அவர்கள் வந்து கொண்டுட்டு வந்தாங்கன்ட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஸோ எந்த நகரத்தில் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா சென்னை மற்றும் கோயம்புத்தூர் ஓகேங்களா இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒன் ரூபி படியரசி திட்டம் வந்து ஸ்டார்ட் ஆச்சு நெக்ஸ்ட்டு பாருங்க மூன்றாவது சுயமரியாதை மாநாடு இதுவும் வந்து செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் நிறைய வாட்டி நம்ம பார்த்துட்டோம் அதில் வந்து நிறைய என்னென்னலாம் கேட்பாங்க அப்படின்ட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸில் சொன்னது தான் இங்கே கேட்டிருக்காங்க ஸோ மூன்றாவது சுயமரியாதை சுயமரியாதை மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா விருதுநகர் ஃபஸ்ட்டு வந்து செங்கல்பட்டு செகண்ட் வந்து ஈரோடு ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதுவுமே வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண கொஷின் தான் இதனைத் தொடர்ந்து திருவாங்கூர் மகாராஜா திருவாங்கூரில் கோவில் நுழைவு பிரகடனத்தை வழங்கினார் யார் அதாவது நம்ம சொல்லியிருந்தோம் பெரியார் அவர்கள் வந்து வைக்கம் சத்தியாகிரகத்தில் வந்து பங் இது பண்ணார் அந்த டைமில் வந்து வைக்கம் சத்தியாகிரகம்னா என்ன அப்படின்னா அந்த தீண்ட தகாதவர்களில் வந்து கோவிலில் அனுமதிக்காமல் தலித் பி மக்களை வந்து கோவிலில் அனுமதிக்காமல் தனியாக ஒதுக்க ஒதுக்கப்பட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து கேரளாவில் வந்து நடந்த ஒரு சத்தியாகிரகம் தான் வந்து வைக்கம் வைக்கம் சத்தியாகிரகம் இதில் தான் அவருக்கு வந்து ஹீரோ ஆஃப் வைக்கம் அப்படின்ட்டு கிடைச்சிருக்கோம் பேர் அவருக்கு ஓகேங்களா ஓகே ஹீரோ வைக்கம் அப்படின்னாலுமே வந்து அவரை குடி பெரியாரை சொன்னதுக்கு இந்த ரீசன் தான் ஸோ இது எதனா இது எதனை தொடர்ந்துனால் வைக்கம் சத்தியகிரகம் ஓகேங்களா சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்க சோட்டா நாக்பூர் பீடபூமி இந்தியாவின் தொழில்துறை இதயம் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் ஏன் அப்படின்னா அதாவது சோட்டா நாக்பூர் பிளாட்டியூ தான் வந்து ஹார்ட் ஆஃப் இன்ட் இண்டஸ்ட்ரியல் இண்டியா அப்படின்னு சொல்கிறாங்க எதனாலனா கனிமங்கள் மற்றும் ஆற்றல் எரிபொருள்கள் நிறைந்துள்ளது ஸோ இந்த இடத்துல தான் வந்து அதிக அளவில் வந்து கனிமங்களும் ஆற்றல் பவர் ஃபியூவல்ஸ் எரிபொருட்கள் ஆற்றல் எரிபொருட்களும் நிறைஞ்சி கிடக்கிறதுனால தான் அந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து இந்தியாவின் தொழில்துறை இதயம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க ஸோ இந்த சோட்டா நாக்பூர் பீடபூமி வந்து எங்கே ஆக்சுவலாக இருக்குது எந்த பகுதியில் இருக்குது அப்படின்னா வடகிழக்கு பகுதி ஓகேங்களா வடகிழக்கு பகுதி மத்திய உயர்நிலங்கள் ஓகேங்களா சென்ட்ரல் ஹைலேண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் அதில் வடகிழக்கு பகுதியில் இருக்கிற ஒரு இடம் தான் வந்து சோட்டா நாக்பூர் ஓகேங்களா அப்போ மேற்கு பகுதியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேற்கு பகுதியில் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மாலவா பீடபூமி ஓகேங்களா மாலவ பீடபூமி தான் வந்து மேற்கு பகுதியில் இருக்குது இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு ஓகேங்களா ஸோ பீடபூமியோட தென் பகுதியில் அதாவது பெனின் தீபகர்பீடபூமின்னு அது பெனின்சுலா பிளாட்டியூ ஓகேங்களா ஸோ பீடபூமியில் இருக்க தென் பகுதியில் சவுத் சைடில் இருக்கிறது வந்து என்ன இருக்குன்னா டெக்கான் தக்கான பீடபூமி டெக்கான் பிளாட்டியூன்னு சொல்லுவாங்க தக்கான பீடபூமி ஓகேங்களா அதாவது என்னது பீடபு தென் பகுதியில் இருக்கிறது தென் பகுதியில் இருக்க பீடபூமி எதுன்னா தக்கான பீடபூமி ஓகேவா இன்னும் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து மிக பெரிய இயற்கை பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபகர்ப்ப பீடபூமி தான் இது இந்தியாவின் மிக பெரிய மிக பெரிய இயற்கை பிரிவு ஃபிஸ் ஃபிசிக் இதுவாக வந்து எப்படி பிரிச்சுருக்காங்க ரொம்ப பெருசாக இருக்க பிரிவு எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பீடபூமி பெனின்சுலா பிளாட்டியூ தான் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பீடபூமியின் உயரமான சிகரம் ஓகேங்களா இதனுடைய உயரமான சிகரம் எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா ஆனைமுடி அதனுடைய மீட்டர் எவ்வளோ அப்படின்னா ரெண்டாயிரத்தி அறநூற்றி தொண்ணூத்தஞ்சு மீட்டர் ஆனைமுடி உயரமான சிகரம் ஓகே ஹையஸ்ட்டு பாயிண்ட் இந்த பிளாட்டியோ அப்படின்ட்டு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நெக்ஸ்ட்டு ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் எது ஆரவல்லி மலைத்தொடரோட மிக உயரமான சிகரம் எது அப்படின்னா குருசிகார் ஓகேங்களா இதனுடைய மீட்டர் வந்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி ரெண்டு மீட்டர் ஓகேங்களா இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு இம்பார்ட்டண்ட்டும் கூட உங்களுக்கு ஒரு ரீகலெக்ட் ஆ ரீகலெக்ட் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் இதெல்லாம் சொல்கிறேன் சரிங்களா ஸோ நோட் பண்ணியாச்சா சரி நெக்ஸ்ட் கொஷின் போகலாம் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் இந்தியாவின் முதல் மென்பொருள் தொழிலகம் எது அப்படின்னா டாட்டா கன்சல்டன்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதில் வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு மென்பொருள் தொழிலகம் எது சாஃப்ட்வேர் கம்பெனி எது அப்படின்னா டாடா கன்சல்டன்சி டிசிஎஸ் ஓகேங்களா டிசிஎஸ் ஸோ கிட்டத்தட்ட வந்து இப்போ வந்து ஆல்மோஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்க்கு மேலே வந்து நம்ம இந்தியாவில் வந்து சாஃப்ட்வேர் கம்பெனி வந்து வந்துடுச்சு அதே மாதிரி எலக்ட்ரானிக் சிட்டி மின்னியல் மின்னியலின் தலைநகரம் எது எலக்ட்ரானிக் சிட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க அது எதுன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் ஓகேங்களா நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் ரெ நெக்ஸ்ட்டு ரெண்டு கொஷின் வந்து சயின்ஸ் கொஷின் ஓகேங்களா அசசன் அசஷன் ரீசன் கூற்று காரணத்தில் இருக்குது கண்ணாடியை வெட்டுவதற்கு வைரம் பயன்படுத்தப்படுகிறது இது கூற்று காரணம் எதனால் அப்படின்னா வைரமானது அதிக ஒளி விலகல் குறியீடை கொண்டுள்ளது ஸோ ஆக்சுவல் ரீ ஆக்சுவலாக வந்து கண்ணாடியை வெட்டுவதற்கு பயன்படுத்து பயன்படுத்துறதுக்கு டைமண்ட் யூஸ் ஆகுது கரெக்டு தான் அதே மாதிரி டைமண்ட் ஆஸ் அ ஹ ஹ ஹ ஹை ரிஃப்ராக்டிவ் அதுவும் கரெக்டாக ரெண்டுமே கரெக்டு தான் ஆனால் அதிக ஒளிவிலகல் குறியீட்டு மூல காரணமாக தான் கண்ணாடியை வெட்டுவதுக்கு பயன்படுது அப்படின்றது வந்து தப்பு ஸோ ரெண்டுமே கரெக்டு ஆனால் கூற்று வந்து சரியான காரணம் வந்து கரெக்டாக இல்லை ஓகேங்களா சரி நெக்ஸ்ட்டு பாருங்கள் செரஸ் செரஸ் அப்படின்றது வந்து ஒரு சிறுகோள் ஓகேங்களா ஆஸ்ட்ராய்டு சிறுகோள் தான் ஆஸ்ட்ராய்டு தான் வந்து செரஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ரிவிஷன் பர்பஸ்க்காக தான் நான் வந்து எல்லாமே ஒரு சி சின்ன சின்ன கொஷின்ஸ்க்குமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்ருக்கேன் அதே மாதிரி அந்த இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கொஷினாகவும் கேட்குறதையும் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து நான் காமிச்சிட்ருக்கேன் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு எந்தெந்த பாயிண்ட்ஸ்லாம் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் ஆகிருக்கோமோ அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் சந்திக்கிறேன் வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க தேங்க்யூ